ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 9 செல்லமாக சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லமாக வந்து கல்யாணத்துக்காக சாரி மாற்றுறது கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, இங்கே மேகா வந்து பத்திரம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க எல்லா சொத்தையும் அவங்க பேருக்கு மாற்றுறதுக்காக. அப்போ லக்ஷ்மிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லக்ஷ்மி வந்தோடனே லக்ஷ்மி கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறமா அங்கே உள்ளே போனோடனே அந்த பத்திரப்பதிவு பண்ணுறவர் வந்து லக்ஷ்மிக்கிட்ட வந்து கேட்குறாரு, எந்த மிரட்டல் இல்லாமல் தானே நீங்கள் இதை எழுதுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சொத்தை விற்கிற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கணுன்னே. இப்போ எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகியிருக்காங்க. இப்போ பாட்டி அப்படியே உள்ள நுழைஞ்சு மாற்றி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அவங்க அம்மா தானே, ஒரே பொண்ணு, பெத்த பொண்ணுக்கு தானே எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. அப்புறமா லக்ஷ்மி சைன் எல்லாம் போட்டு வெளியில் வந்து, இது அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் எனக்கே பயமாக தான் இருக்குது, அப்பாவுக்கு தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீயும் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத, ஆனால் நீ இதை வந்து எதுவும் தப்பாக யூஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரியே அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே நடந்ததுன்னா செல்லமாக ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக மாணிக்கமும் அந்த அவரோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. இங்கே செல்லமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பூவை மட்டும் வச்சு சீக்கிரம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. இங்கே நடந்ததுன்னா சித்து வந்து அந்த காட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த வீடை தேடி போயிட்டுருக்கிறாரு. இங்கே மலருக்கு வந்து ரெண்டு பேர் காவலுக்கு உட்காந்துருக்காங்க. மலர் வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறா. ஒருத்தன் போய் தண்ணியெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வந்துடுறாரு. இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகாவும் பாட்டியும் இந்த மாதிரி சைனெல்லாம் போட்டோடனே அந்த லாயருக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் செம ஹாப்பி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே நடக்குதுன்னா சித்து வந்து அந்த காட்டுக்குள்ளே போயிட்டார்ல, அங்கே போய் அந்த வீடை தேடி அங்கே போயிடுறாரு. இங்கே மலர் வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்போனே சித்து உள்ளே போனோடனே அந்த பொண்ணை எங்கடா அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, ஓ நீ அந்த பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து சித்துவோட தலையிலே அடிச்சிடுறாரு. சித்து அப்படியே கீழே விழுறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.